நீங்கள் தான் பைபேக்காக நீங்கள் தான் அவங்கள்ட்ட வாங்குறீங்க, நீங்கள் தான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சமாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதிகபட்சமாக எவ்வளோ சம்பாதிச்சு. ஸோ ஆல்ரெடி நான் அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெர் டே உங்களுக்கு லெஸ் தன் ஆல் எக்ஸ்பென்சஸ் மினிமம் 1500 ருபீஸ் நீங்கள் வாங்கலாம். என்ன வருஷமாக சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க? சார் நம்ம சேலத்தில் 8 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு 8 வருஷமாக பண்ணி இதுவரை எவ்வளோ மிஷின்ஸ் சார் வச்சுருப்பீங்க? சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மிஷின்ஸ்க்கு மேலே நம்ம பேசிக் மெயின்டெனன்ஸ் சொல்லிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஏதாவது ஸ்பேர் உங்களுக்கு இஷ்யூ ஆச்சுன்னா இமீடியட்டாக சேலத்துலேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் ஸ்ட்ரகலாக ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா டெக்னீஷியன் கூட வந்து அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான பேமெண்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கோ அல்லது குடோன்கோ கொடுக்கணுமா இல்லை நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம் சார். இல்லை நீங்கள் பைபேக்காக வாங்கினா தான். ஆமாம், அத்தனையுமே பைபேக் தான். ஒன்ஸ் எங்கிட்ட மிஷின் எடுத்தவங்க இந்த மாதிரி பேக்கிங்கில் எங்களுக்கு பிளேட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க, நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணுற அதுக்கான பேமெண்ட்டை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி. நான் நினச்சிருவேன் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷின் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் என்கொயரி பண்ணுறத விட டெஃபினட்டாக நம்மகிட்ட மிஷினோட ப்ரைஸ் கம்மியாக தான் சார். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கொயர் மாதிரி வேணும் சார், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வேறு ஒரு கேட்டகரியில் வேணும்னு கேட்டாலும் அவங்க என்ன அவைலபிள் கேட்குறாங்களோ அது நம்மளால் கொடுக்க முடியும். இந்த மிஷினை வந்து நாங்கள் வாங்கி மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு இடவசதி வந்து வீடாக இருந்த போதுமா இல்லை ஒரு ஃபேக்டரி செட்டப் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி? இல்லை சார். ஹலோ யூஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய கண்ணங்குறிச்சி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மட்டை தட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் கொடுத்துட்ருக்காங்கங்க. இந்த மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன், மானியம், கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா முதலீடு இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே தினமும் 1500 ரூபா சம்பாதிக்க முடியும். என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இது ரொம்ப அருமையான கண்டென்ட்டில் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குமா அதில் லாபம் வருமானு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சந்தேகத்தோடு ஆரம்பித்து அதில் ஒரு சிலர் சக்ஸஸும் ஆயிருக்காங்க, ஒரு சிலர் ஃபெயிலியரும் ஆயிருக்காங்க. இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் கேரண்டி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிஷின் வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அதில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருளை இந்த சேலத்தை சேர்ந்த ஜேஆர்எம் கம்பெனியை அவங்களே பைபேக்காக வாங்கிக்கிறாங்க. அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் அதாவது இந்த பாக்கு மட்டத்தட்டு இந்த மாதிரி விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் எங்கே அலைஞ்சு சேல்ஸ் பண்ணணுங்கிற தேவையே கிடையாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் இவங்கக்கிட்ட கொடுத்துட்டா போதும், இவங்களே உங்களுக்கு அதுக்கு உண்டான பேமெண்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னும் எக்கச்சக்கமான ஆச்சரியமான விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, போய் பார்க்கலாமா? கட்டப்பா ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியல் சுத்திகரித்து பார்சிய தேசத்தை அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ஹலோ சார். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் நேச்சரை பத்தியும் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஷோர் சார். அனைவருக்கும் வணக்கம், நான் பிரகாஷ் ஃப்ரம் ஜெயரம் இண்டஸ்ட்ரி. நம்ம நிறுவனம் வந்து சேலத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் செயல்பட்டுருக்கு. நம்ம நிறுவனத்தோட முக்கிய செயல்பாடு என்னென்னா பாக்குமட்டை தட்டுகள் மற்றும் அதுக்கான இயந்திரங்கள் தயாரித்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்ணுறோம் சார். ஓகே, மேனுஃபேக்சர்னா நீங்கள் டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா இல்லை இம்போர்ட் பண்ணி அசம்பிள் அந்த மாதிரி எதுவும்? இல்லை சார், நம்மளோட யூனிட் வந்து சேலத்தில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம யூனிட்டே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சரி, பாக்குமட்டை தட்டு தயாரிக்கக்கூடிய இயந்திரத்தை நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்தாலும் இங்கே நம்ம சொந்தமாக தான் தயாரிப்பு, அத்தனையுமே அவங்க நேரில் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ பாக்குமட்டை மிஷின் சொன்னீங்க, இது இல்லாமல் வேறு மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? இல்லை சார், ஒன்லி பாக்குமட்டை மிஷின் மட்டும்தான். ஸோ இதில் வெரைட்டின்னு சொல்லி பார்க்கும்போது யூஸ்வலாக வந்துட்டு நிறைய மாடல்ஸான அவைலபிள் இருக்குது சார். சரி, அதாவது நிறைய ஷேப் சொல்லுவாங்க, ஸ்கொயர் சொல்லுவாங்க, ஓவல் சொல்லுவாங்க, ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி ஆல் வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிள். நம்ம பேசிக்காக கொடுக்குற விஷயங்கள் வந்துட்டு நார்மலாக கிடைக்கக்கூடிய ரவுண்ட் சைஸ் பிளேட்னு சொல்லுவாங்க, நம்ம கோவில்களில் விசேஷத்தில் ஒரு பஃபே சிஸ்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள். ஃபஸ்ட்டு அந்த மாடல் நம்ம மூவ் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கொயர் மாதிரி வேணும் சார், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எனக்கு வேறு ஒரு கேட்டகரியில் வேணும்னு கேட்டாலும் அவங்க என்ன அவைலபிள் கேட்குறாங்களோ அது நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே சார், இந்த மிஷினை வந்து நாங்கள் வாங்கி மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு இடவசதி வந்து வீடாக இருந்த போதுமா இல்லை ஒரு ஃபேக்டரி செட்டப் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி? இல்லை சார், இந்த இடத்துக்காக நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றலாம் எதுவுமே கிடையாது. பேசிக்காக ஒரு 800 சதுரடி இடம் இருந்தால் போதும். இந்த 800 சதுரடியில் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம், அந்த மிஷினரியில் தயாரிக்கக்கூடிய பிளேட்ஸும் நீங்கள் அதிலே ஸ்டாக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இதுக்கான சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியலும் நீங்கள் அதிலே ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது மோர் எனப். அட் சேம் டைம் வந்து வீட்டில் பண்ணோம் அப்படின்னா மொட்டை மாடியில் ஸ்பேஸ் இருந்தாலே போதும் சார், அந்த ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம அழகாக அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ மொட்டை மாடின்னு சொல்கிறீங்க, மொட்டை மாடிங்கும் போது அங்கே மழை இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை? கண்டிப்பாக ஷெட்டு வேணும் சார். நம்மளோட 3 ப்ராடக்ட்டுமே அதாவது மிஷினரும் சரி, மிஷினில் ரெடி பண்ணுற பிளேட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல் மூணுமே வந்து மலையில் நனையக்கூடாது. ஸோ மொட்டை மாடியில் பண்ணும்போது கம்ஃபர்ட் தான், கம்பல்சரி ஷெட்டு வேணும் சார். இதில் எலக்ட்ரிக்கல் கம்பவுண்ட் நிறையா இருக்கா? எலக்ட்ரிக்கல் கம்பவுண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை சார், எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். உங்ககிட்ட நாங்கள் மிஷின் வாங்குறோம்னா நீங்கள் என்னென்ன மாதிரி சார் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறீங்க? சார் ஆஃபர் மீன்ஸ் பேசிக்காகவே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் மிஷின் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் என்கொயரி பண்ணுறத விட டெஃபினட்டாக நம்மகிட்ட மிஷினோட ப்ரைஸ் கம்மியாக தான் சார். ஓகே,
ஓகே சார், நான் இப்போ உங்ககிட்ட நான் மிஷினே வாங்கிட்டேன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும் சார்? எங்க சார் ஒன்ஸ் நீங்கள் மிஷின் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல எங்கள் டெக்னீஷியன் வருவாங்க சார். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி அந்த இடத்துல டெக்னீஷியன் வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் இடத்துல மிஷினரிக்கான இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ரெண்டு லேடிஸ் இருந்தால் போதும் சார், ஈஸியாக அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் அந்த ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எங்ககிட்டே வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். நாங்கள் கர்நாடகாவிலேருந்து சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ உங்கள் இடத்துக்கே ரா மெட்டீரியல் வந்துடும். தென் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வருஷம் ஃபுல்லாக பை பேக் எடுத்துக்கிறோம் சார். நீங்கள் பை பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் எடுக்க தவிரிட்டால் மிஷின் வாங்குறவங்களோட அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அது விற்க முடியாமல் போயிடும் இல்லையா? ஓகே சார், ஆக்சுவலி இது நல்ல குவஸ்டின் சார். ஒன்ஸ் வந்து நாங்கள் பை பேக் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுக்குறோம், அந்த அஷூரன்ஸுக்கு வந்து நாங்கள் ஒரு பை பேக் அக்ரிமெண்ட் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட்ரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட் தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட் நான் பை பேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், என்னால் மட்டும்தான் பை பேக் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நான் பை பேக் எடுத்துப்பேன், அந்த ப்ராடக்ட் வந்து பக்கத்தில் ஒரு கோவில் ஃபங்க்ஷன்னா நீங்கள் சப்ளை பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணலாம், மளிகை கடைக்கு சப்ளை பண்ணலாம், ஈவன் உங்கள் ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் அதை பண்ணி தருவோம். ஸோ இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான காமனாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் சார். ஸோ இது வந்து என்கிட்ட மட்டும்தான் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் நான் கொடுக்கல. ஸோ நாங்கள் விற்கிறது மிஷின் தான் சார். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பை பேக் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற பிளேட்ஸ் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எங்கிட்ட மிஷின் எடுத்து ப்ளஸ் எங்கிட்ட இப்போ ரிப்பீட்டடாக ரெகுலராக பை பேக் கொடுத்துருக்கிற பிளேட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓ, இது நீங்கள் பை பேக்காக வாங்கினது தான். ஆமாம் சார், இந்த அத்தனையுமே பை பேக் தான். ஒன்ஸ் எங்கிட்ட மிஷின் எடுத்தவங்க இந்த மாதிரி பேக்கிங்கில் எங்களுக்கு பிளேட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க, நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி. நான் நினச்சி நீங்கள் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்லை, மிஷின் மட்டும் தான். சரி, நமக்கு டைம் இல்லை, இது எல்லாமே கஸ்டமர் கொடுத்த பை பேக் தான். சரி சார், நீங்கள் பை பேக்காக வாங்குறீங்க இல்லையா, அதுக்குண்டான பேமெண்ட் எப்படி சார் நீங்கள் கொடுக்க? இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம் சார் உடனே. யூஸ்வலாக வந்து நம்ம குவாலிட்டிக்காக ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துப்போம், அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா ஒரு அட்வான்ஸ் கொடுத்தலாம், அட் சேம் டைம் பேமெண்ட் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், அதில் எந்த இஷ்யூ இருக்கு? எந்த இஷ்யூஸ்மே கிடையாது. ஓகே சார், இப்போ பை பேக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது அவங்க டைரெக்டாக வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கோ அல்லது குடோன்க்கோ கொடுக்கணுமா இல்லை நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவீங்க? நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம் சார். நீங்களே எங்களோட டிரான்ஸ்போர்ட்லேயே கலெக்ட் பண்ணிப்போம். ஈவன் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே எங்களோட வெஹிக்கிள் உங்கள் இடத்துக்கு வரும், அந்த பிளேட்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் வெஹிக்கிள் பிஸியாக இருந்தால் நீங்கள் பார்சல்லாம் அனுப்பிச்சிடலாம், நீங்கள் டூ பே பண்ணால் போதும், நாங்கள் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓ, ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க? ஓகே சார். இந்த மிஷினில் ஒரு பிளேட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான காஸ்ட் என்னவா இருக்கும், அப்புறம் அதுக்கு உண்டான இபி பில்லாம் செலவாகும் இல்லையா? கண்டிப்பாக. அது என்ன காஸ்ட் வரும் சார்? போது நம்மகிட்ட ஏழு டைப் ஆஃப் வெரைட்டி பிளேட் இருக்குது சார், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, பெருசு மீடியம் சின்னது, ஏன்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பார்க்க மாட்டேங்கிறதுனால சைஸ் கலந்துருக்கும். ஸோ ஒன் டே கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன் டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து மினிமம் ஒரு 700 எயிட் ஹண்ட்ரட் லீஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை 1500 பிளேட்ஸ் எபோவ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், எல்லா சைஸுமே இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதில் பெர் டே வந்து உங்களுக்கு கரண்ட் பில், வாடகை, லேபர், அன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லீஃபோட எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு மொத்த எக்ஸ்பென்சஸும் போக மினிமம் 1500 ருபீஸ் நீங்கள் கம்மி இல்லாமல் ஏர்ன் பண்ணலாம். ஆன் பண்ண முடியும் ஷோராக சார். மினிமமாக நீங்கள் சொல்கிறீங்க, மினிமமாக மேக்ஸிமம்ங்கிறது ஒரு அன்லிமிட் கிடையாது சார். சார், ஏதாவது ஒரு லிமிட் இருக்கா சார் இந்த மிஷினுக்கு இத்தனை மணி நேரம் தான் ரன் பண்ணணும்? வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி சார் நம்ம கொடுக்குற மிஷினரி வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறனால 24 hours நீங்கள் 20 hours ரன் பண்ணலாம் சார். ஒரு 10 hours நீங்கள் ரன் பண்ணுறீங்க, 4 hours மட்டும் நீங்கள் ரெஸ்ட் விட்டால் போதும், அகைன் நீங்கள் 10 hours நீங்கள் ரன் பண்ணலாம். 1 year வந்து உங்களுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குது, எந்த ஸ்பேர் போனாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மிஷின் நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூ வருது, சப்போஸ் லோக்கலில் நான் சேலமில் வந்து வாங்கினாலும் சரி, இல்லை அதர் வேறு ஏரியாவில் வாங்கினாலும் சரி, உங்களோட சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும் சார்? எங்கள் சப்போர்ட் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போயே அந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிளியராக கைட் பண்ணிடுவாங்க சார். ஒரு போல்ட் நட்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன லீக்கேஜ் எப்படி அரெஸ்ட் பண்ணுங்கிறத பேசிக் மெயின்டெனன்ஸ் சொல்லிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஏதாவது ஸ்பேர் உங்களுக்கு இஷ்யூ ஆச்சுன்னா இமீடியட்டாக சேலத்துலேருந்து உங்களுக்கு அமைச்சிருவாங்க. நீங்கள் ஸ்ட்ரகிளாக ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா டெக்னீஷியன் கூட வந்து அவங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குண்டான பேமெண்ட் எதுவும் சார்ஜ் பண்ணி? 1 year எந்த பேமெண்ட்டும் கிடையாது சார், வாரண்டிலே வரும். ஓகே, ஆஃப்டர் தட் சார்? ஆஃப்டர் தட் பேமெண்ட் சர்வீஸாக இருக்கும், சர்வீஸ் அவைலபிள், சர்வீஸ் பேமெண்ட் அவைலபிள். ஓகே, என்ன வருஷமாக சார் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சேலத்தில் 8 years இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8 years பண்ணுங்க. இதுவரை எவ்வளோ மிஷின் சார் வச்சுருப்பீங்க சார்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 மிஷின்ஸ்க்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நம்மளால் பயன் பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் நம்மளுக்கு நம்மளால் பயன் அடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் பிளேஸும் நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேலராக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சேல்ஸ் பண்ணாங்க. ஓப்பனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இப்போ 250 பேருக்கு மேலே இந்த மிஷின் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்களோட ஃபீட்பேக் எந்த மாதிரி இருந்தது சார்? 250 பேரோட ஃபீட்பேக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் கெட்டு போகிற ப்ராடக்ட் கிடையாது சார். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல பண்ணுறாங்க, பெரிய பேக் போன் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு லெஸ் தென் எல்லா எக்ஸ்பென்சஸ் போக 1500 ருபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு. ஸோ நாங்கள் மிஷின் கொடுத்த அத்தனை பேருமே அந்த நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண சீலிங்லேருந்து அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறாங்களே ஒழிய யாரும் அது கீழே ஏர்ன் பண்ணுறவங்க கிடையாது சார். சரி சார், இந்த 250 பேரில் உங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா நீங்கள் தான் பை பேக்காக நீங்கள் தான் அவங்கள்ட்ட வாங்குறீங்க, நீங்கள் தான் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது
குறைஞ்சபட்சமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க சார்? மினிமம் பெர் டே வந்து 1500 அப்படின்னு சொல்றது எந்த சூழ்நிலையிலும் 1000 கீழே அவங்களோட இன்கம் இருக்காது சார். ஸோ நாங்க பிசினஸ்க்குன்னு ஒரு பேசிக் கிரிட்டீரியா இருக்கு, மாசத்துல 30 நாள்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 25 டேஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ இது வந்து கேஷுவலா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் ஆட்டோமேட்டிக்கா நான் சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் கிடையாது. எங்களை நீங்க முழுமையா பயன்படுத்திட்டு மாசத்துக்கு ஒரு 25 நாள் நீங்க கம்மி இல்லாம வேலை செஞ்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க பெர் டே வந்து அந்த 1000 to 1500 நீங்க ஈஸியாக பண்ணலாம். அதிகபட்ச இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளேட் இருக்கு, இந்த பிளேட் வந்து நான் ஒரு 5 ரூபீஸ்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஃபுல்லாக என்னோட செல்லிங் காஸ்ட் 5 ரூபீஸ்ன்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு மளிகை கடையில் கொடுக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறீங்கன்னா சேம் இதே 5 ரூபீஸ் கொடுக்கலாம். அதே பிளேட்டை நீங்கள் நார்த் சைடில் சேல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு பண்ணலாம். சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லலாம் வந்துட்டு 10 ரூபீஸ் கீழே இந்த பிளேட்ஸோட செல்லிங் காஸ்ட் கிடையாது. ஸோ இதே பிளேட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பிளேட்டுக்கு லெஸ் தென் ஆல் எக்ஸ்பென்சஸ் 20 ரூபீஸ் உங்களுக்கு நிற்கும் ப்ராஃபிட். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம எங்கே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நாங்கள் மிஷின் கொடுத்த கஸ்டமரில் நிறைய பேர் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக சேல்ஸ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக நிறைய சோர்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, ஈவன் எக்ஸ்போர்ட் ஆல்சோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட ரெகுலராக மினிமம் கொடுத்துருக்கவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க, அப்பார்ட் ஃப்ரம் அவங்க வெளியில் சேல்ஸ் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம கம்பெனியில் கிடைக்கும். ஓகே சார், இந்த மிஷினோட ஒரு சின்ன டெமோ கொடுக்கணுமா? கண்டிப்பாக சார், மிஷினோட என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே சார், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு சார். அதாவது பிளேட் அடிக்க தேவையான பக்குவத்தில் இந்த லீஃப் இருக்கு. ஸோ இப்போ இந்த லீஃபை வந்து உள்ளே நம்ம பிளேட்டுக்காக பிளேட் ரெடி பண்ணுறதுக்காக உள்ள இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து காலில் மைல்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சார், அந்த மைல் ப்ரெஸ் மட்டும்தான். தென் வந்து உங்களுக்கு தேவையான கட்டிங் கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃபுக்கான கட்டிங் கிடைச்சிரும், நம்ம தேவையான பிளேட்டுக்குண்டான லீஃப் வந்து உள்ளேயே இருக்கும். ஸோ இது வித்தின் வந்து ஒரு ஒரு 50 செகண்ட்ஸ்லேருந்து அதுக்கு பார்த்தா 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த பிளேட் ரெடி ஆயிரும். ஸோ அகைன் வந்து நம்ம அடுத்த சைஸ் போகிறோம், சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இது அவ்வளோதான் சார், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 லேடிஸ் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு லேடிஸ் வந்து அந்த லீஃப் இன்செர்ட் பண்ணிவிட்டு மைல்டாக ப்ரெஸ் பண்ணாங்கன்னா போகும். வந்து இதை செமி ஹைட்ராலிக் மிஷினரின்னு சொல்லுவோம் சார். இந்த ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கர்நாடகாவிலேருந்து கிடைக்குது சார். கர்நாடகாவில் ரொம்ப அதிக அளவில் ரா மெட்டீரியல் இருக்குது, கர்நாடகாவிலேருந்து தான் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. ஸோ நம்மளும் நம்மளோட கன்சியூமருக்கு கர்நாடகாவிலேருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்ணி சப்ளை பண்ணுறோம் சார். ஸோ நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் டை இருக்கும் சார், ரெண்டு டைமே வந்து அந்த அலுமினியம் ஹீட்டிங்கில் இருக்கும். ஹீட்டிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு பிளேட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த இடத்துல நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம ஹேண்ட்ஸ் வந்து அந்த ஹீட்டிங்கில் படாமல் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டா போதும் சார், அவ்வளோதான். ஹீட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கொடுத்துருப்போம் சார். இது நீங்கள் மார்னிங் வந்து ஒன்ஸ் நீங்கள் மிஷினரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹீட்டிங் வந்து என்ன டெம்பரேச்சரில் நம்ம வைக்கணுங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவோம். ஸோ இது அப்படியே நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டா போதும், நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நம்ம எல்லா டேஸ்லையுமே வந்து நம்ம லீஃப் வச்சுட்டோம் சார். இது மேக்ஸிமம் வந்து மினிமம் ஒரு 50 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது அத்தனையுமே பிளேட்டாக கிடச்சிரும். ஸோ பிளேட் நம்ம இப்போ வெளியில் எடுக்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லீஃப் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அலுமினியம் டை வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துரும் சார். ரெடியான லீஃப் வந்து நம்ம ஜஸ்ட் வெளியே எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்துடும். இந்த லீஃப் வந்து அடுத்த சைஸ்க்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லீஃபில் வந்து ஆவரேஜாக நம்ம வந்து மினிமம் ஒரு 3 பிளேட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 பிளேட் வரைக்கும் ஒரு லீஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ண லீஃபை வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக தான் நம்ம எடுத்து த்ரூ பண்ணணும் சார். எந்த சூழ்நிலையிலும் இதை நம்ம ஒரு பிளேட் அடிக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வெளியில் போட்டுறக்கூடாது. லீஃப் எல்லாமே டைல இன்செர்ட் பண்ணதை பார்த்தோம் சார். எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு அந்த பிளேட் கிடைக்கும்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைல இன்செர்ட் பண்ணோம், செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம 7வது டைல லீஃப் இன்செர்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ண டைக்கு வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும், நமக்கான பிளேட் வந்து இங்கே ரெடியாகிருக்கும். ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் லேடி இருந்தால் போதும் சார். ஸோ பிளேட் ரெடியாகிறதுக்காக எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஒரு ரோவில் வந்து நம்ம அந்த 7 டெய்லியும் லீஃபை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேயை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணாலே போதும், அதுக்கான பிளேட் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே ரெடியான பிளேட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நான் அதனோட ப்ராஃபிட் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெர் டே உங்களுக்கு லெஸ் தென் ஆல் எக்ஸ்பென்சஸ் மினிமம் 1500 ரூபீஸ் நீங்கள் பண்ணலாம்.
இதுக்கு என்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார்? இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்எஸ்எம்இ லைசன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது இருந்தால் போதுமானது. ஜிஎஸ்டியோ பெரிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சர்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த எம்எஸ்எம்இ லைசன்ஸ் சர்டிஃபிகேட் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தீங்களா மிஷின் வைக்கிறதுக்கு, இப்போ இபியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? 3 பீஸ் கரண்ட் அல்லது கமர்ஷியலில் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இபியில் வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் தான் நம்ம இதுக்கு சப்ளை வாங்கணும். ஸோ அது வந்து 3 பேஸில் 7 HP நம்மளுக்கு கம்பல்சரி இருக்கணும். அந்த இபிக்குமே வந்து கவர்மெண்ட் சைடில் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். இபியோட சேஞ்ச் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 3 பேஸ் வேணும், அதில் 7 HP இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சேலத்தில் உங்களோட லொக்கேஷன் இருக்குது. இப்போ சப்போஸ் யாராவது இந்த வீடியோஸ் வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா டேரெக்டாக வரணுமா இல்லை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணால் போதுமானது சார்? ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை வாட் எவர் இஸ் அவங்க எந்த பிளேஸில் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு அவங்க ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி அவ்வளோ இமீடியட்டாக எங்கள் ஸ்டாஃப் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. சரி, ஸோ நான் கஸ்டமரும் சரி இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே சொல்லிக்கிற விஷயங்கள், நம்ம ஆஃபீஸ் வந்து சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணும்போது இங்கே மிஷினரிஸ் நேரில் நீங்கள் பார்க்கலாம், மிஷினரி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், ரா மெட்டீரியல்ஸ் ஸோ பிளேட்ஸ் எப்படி ப்ரொடக்ஷன் வருது, ஸோ இதுக்கான என்டர் ப்ராசஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் அண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வரணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் ட்ரைனிங் முதற்கொண்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. ஓகே சார், இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது சார்? அதாவது என்னோட வாழ்க்கை தரம் உயரணும், என்னோட இன்கம் ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அத்தனை பேருமே பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க, ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயோ இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயோ இருக்கலாம், ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கும். அவர் ஃபேமிலியில் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி தரணுங்கிற ஐடியா இருந்தால் அவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் உள்ள என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் எல்லாரோட கண்ட்லேயும் முன்னாடி நிற்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம ரன் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் நம்ம பிஸ்னஸில் முதல் விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. செகண்டரி நாங்கள் வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் மிஷின் ஆப்ரேட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறோம், ரா மெட்டீரியல் சோர்ஸ் கொடுக்குறோம், தென் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும். பிளேட் நீங்கள் எனக்கு மட்டும் தான் தரணுன்றது கிடையாது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நார்த் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் சப்ளை பண்ணலாம், அதுக்கான சப்போர்ட்டும் எங்கள் சைடில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்கம் லெவலில் என்ன அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் சார். ஸ்பெஷலி மகளிர் சுய உதவி குழுக்கள் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு உங்களை தேடி எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்தால் அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதாவது உங்களை சேர்ந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறக்கும் இல்லை இண்டிவிஜுவலாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணி டெஃபினட்டாக எங்களால் எங்கள் நிறுவனத்தினால உங்களுக்கு அனைத்து சப்போர்ட்டுமே எங்களால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு 10,000 ரூபாயில் குறைஞ்சபட்சம் அதுவும் வீட்டிலேருந்தே 1,500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுமாங்கிறது எனக்கு சாத்தியமாங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குங்கிறதுல நீங்கள் ஒரு லைவாகவே ப்ரூஃப் பண்ணி காட்டுறீங்க. ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப நன்றி சார். சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே, புதுசாக தொழில் தொடங்கணும் நினைக்கிற அனைவருக்குமே எங்கள் ஜெயராம் இண்டஸ்ட்ரி நிறுவனம் சார்பாக அனைவரும் நான் அன்போடு வரவேற்கிறேன். எங்கள் இண்டஸ்ட்ரி ஒன் செகண்ட் சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல. புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வாங்க, நியூ பிஸ்னஸ் பற்றின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஓகே, இப்போ பிரகாஷ் சார் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 10,000 ரூபா முதலீடு இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி செட்டப் ஆரம்பிக்க முடியும். இந்த ஃபேக்ட்ரி செட்டப் வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,500 ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மிஷின் வாங்கி இந்த ஃபேக்ட்ரி செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தால் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இஸ்லாம் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்லம். நன்றி.